நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம க்ளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள சேத்தன்குடி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவனேசன் இவர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே வீச்சுப்பாளையத்தில் உள்ள தேங்காய் எண்ணெய் தயாரிக்கும் நிறுவனத்தில் துணை மேலாளராக கடந்த ஏழு ஆண்டுகளாகவே பணிபுரிந்து வந்துள்ளார் அங்கு அதே பகுதியை சேர்ந்த தங்கமணி என்ற பெண்ணை தனது சொந்த ஊரில் உள்ள உறவினர்களுக்கு தெரியப்படுத்தாமலேயே ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு அங்கேயே குடும்பம் நடத்தியும் வந்துள்ளார் அந்த திருமணத்தின் மூலம் அவர்களுக்கு ஐந்து வயதில் மோனிஷா என்ற பெண் குழந்தையும் உள்ளது இந்நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தனது சொந்த ஊருக்கு வந்த சிவனேசன் தனது பெற்றோரிடம் தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டதாக கூறப்படுகிறது இதையடுத்து சிவ சிவனேசனின் பெற்றோர்கள் தங்கள் கிராமத்தின் அருகே உள்ள குலமங்கலம் தெற்கு கிராமத்தை சேர்ந்த பிருந்தாதேவி வயது இருபத்தெட்டு என்ற பெண்ணை கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்தும் வைத்துள்ளனர் திருமணமான நாளிலிருந்தே ஒரு வாரம் மனைவுடன் இருந்த சிவனேசன் பின் தான் பணிபுரியும் நிறுவனத்துக்கு சென்று வருவதாக கூறிச் சென்றுள்ளார் ஆனால் அன்றிலிருந்து தான் சொந்த ஊராகிய சேத்தன்குடிக்கு வரவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து பிருந்தாதேவி தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எப்போது வருகிறீர்கள் தன்னை எப்போது அழைத்து செல்வீர்கள் என கணவரான சிவனேசனிடம் கேட்டுள்ளார் அதற்கு விரைவில் அழைத்து செல்வதாக கூறி பல காரணங்களையும் கூறியுள்ளார் சில நாட்கள் கழிந்து பிருந்தாவை தொலைபேசியில் அழைத்த சிவனேசன் கல்லூரியில் சேர்ந்து படிக்கும்படியும் ஐஏஎஸ் போட்டித் தேர்வுக்கு ஏற்பாடு செய்வதாகவும் கூறியுள்ளார் இதனால் சந்தேகமடைந்த பிருந்தாதேவி சிவனேசன் வேலை பார்க்கும் நிறுவனத்திற்கே நேரில் சென்றுள்ளார் நிறுவனத்தின் சிவனேசன் குறித்து விசாரித்த பிருந்தா அவர் தங்கியிருக்கும் வீட்டிற்கும் சென்றுள்ளார் அந்த வீட்டில் வேறு ஒரு பெண் ஐந்து வயது மகளுடன் இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்போதுதான் தன் கணவருக்கு ஏற்கனவே திருமணம் நடந்தது என்றும் அவருக்கு ஐந்து வயதில் மகள் இருப்பதும் பிருந்தாவுக்கு தெரிய வந்தது இது தொடர்பாக பிருந்தாதேவி கொடுத்த புகாரின் பேரில் சிவனேசனிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் முதல் திருமணத்தை மறைத்து இரண்டாவதாக திருமணம் செய்திருந்த குற்றத்திற்காக சிவனேசன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர்